வணக்கம் நண்பர்களே. இந்த தயாநிதி மாதிரி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாயில இருந்து வர்றதும் போய் தான் வரும். உண்மையெல்லாம் என்னைக்கும் வந்ததே கிடையாது. உங்களுக்கு அந்த திமுகவுக்கு வந்து சரித்திரமே கிடையாது. உண்மையை பேசுறாங்கிறது சரித்திரத்திலே கிடையாது. இப்ப மறுபடியும் போய் இவர் வந்து பாராளுமன்றத்துக்கு தாம் பங்குக்கு ஏதாவது கூவணுமென்றிருக்கா, ஏதோ கூவியிருப்பார் போல இருக்குது. மாங்கு 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 மாங்குன்னு அதுக்கு சரியான பதிலடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு. சரியான பதிலடி, அவர் பேசவே முடியாத அளவுக்கு தெரிச்சு ஓடி இருக்காரு கிடந்து. என்ன பதில் இருக்குது, அவர் பதிலடி கொடுக்குறாரு, திருப்பி அதை கேட்கறதுக்கு வந்து இவங்கிட்ட திராணி இல்லை. நேர்மையும் உண்மை இருந்ததுன்னா தாராளமாக வந்து திராணி இருக்கும், நேர்மை நெஞ்சை நிமித்தி போகலாம். இங்க எங்க நேர்மையும் நீதியும் இருக்குது? திமுகனா எப்பேற்பட்ட கட்சியும் உங்களுக்கு, நம்மளை விட உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அந்த சித்தாந்தவாதிகளால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். எது பொய், பிராடத்தனம், பிக்காளித்தனம், ரவுடித்தனம், எது எது முடியாத அதை போல தாந்தி சொல்லி அடுத்தவங்க செஞ்சதுக்கப்புறம் லேபிள் ஓட்டுறது, இது மட்டும்தான் திமுக தெரியுமே தவிர சொந்தமாக வந்து சிந்திக்கிற அளவுக்குலாம் வந்து அங்கே புத்தி இல்லை. ஏன்னா திமுக தொண்டை பூரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படா 200 ரூபா கிடைக்கும், எப்படா குவாட்டர் பிரியாணி, குவாட்டர் கோழி பிரியாணி வாங்கி கொடுப்பாங்கன்னே அழைச்சிட்டு இருக்கிறேன். உழைச்சிட்டீங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவனை மாதிரி ஆளுக இருக்கிறவர்கெல்லாம் வந்து திமுகவில் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து நிறைய பேசுறதுக்கு பஞ்சமே இல்லை. அதுதான் உண்மையும் கூட. இப்போ யாவது இந்த நாடக குஸ்திகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி உறவுகளை.